ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, இன்றைக்கி நம்ம ஸ்டார்ஸில் யார் வரப்போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் ஸ்டார், மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய உதவு உள்ளங்கள் ஐயா சந்திரசேகர் அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம். இவர் செய்யக்கூடிய நட்பணிகள் ஏராளம். பிளட் டொனேட்டாக இருக்கட்டும், பார்வையற்ற முகாமாக இருக்கட்டும், வரவங்களுக்கு உணவு அளிக்கிறதா இருக்கட்டும், மாத்திரை மருந்து யாருக்காச்சும் இல்லை அப்படின்னா வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி சிஎம்சிக்கு வெளியூர்லேருந்து ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு மதிய சாப்பாட்டுகள், அவர் இங்கே நம்பி யார் வந்தாலும் வயிறார சாப்பிட்டு தான் போகணும். கிட்டத்தட்ட 36 வருஷமாக இவருடைய இந்த தொண்டு நிறுவனம் நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்காரு. நிறைய கணக்கில், அதாவது நாங்கள் சொன்னது ஒரு சில விஷயங்கள் தான், இதை விட பல்வேறு குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறாரு. நிறைய பேர் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டு ரோட்டில் யாராச்சும் போயிட்டு இருந்தால் அவங்கள போயிட்டு அவங்கள மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்ல ஒரு ஹோமில் சேர்க்குறதா இருக்கட்டும், வயசானவங்களை கூப்பிட்டு வந்து ஹாஸ்டலில் சேர்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். அவருடைய இந்த அனுபவங்களையும், அவர் இது எந்த தொண்டு நிறுவனம் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்ற விஷயத்தை தான் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, உள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. இந்த உதவும் உள்ளங்கள் அப்படின்னு மக்கள் சேவை எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க? இந்த 36 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இந்த ஐடியா உங்களுக்குள்ளே வந்தது? இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டுமே இருந்தது. ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போனீங்கன்னா ஒவ்வொரு வீடுமே ஒரு தொண்டு நிறுவனம் போல தான் இருந்தது. ஒவ்வொரு சிறுவர்களும் இளைஞர்களும் மனிதர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவக்கூடியது ஒரு சாதாரண செய்தியாக இருந்தது. இப்போ தான் அதுக்கு பேர் வந்து தன்னார்வலர், வாலண்டியர், தொண்டு நிறுவனம், என்ஜிஓ அப்படிலாம் பேர் இப்போ தான் வச்சுருக்குறோம். முன்னெல்லாம் எல்லாருமே உதவி செய்யக்கூடியவர்களாக தான் இருந்தோம். கண்டிப்பாக பின்னோக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீடுகளிலுமே திண்ணைகள் இருந்தது. ஆமாம். அது முன்பின் அறிமுகம் இல்லாதவர், வழிப்போக்கர்கள் ஓய்வெடுப்பதற்காகவே ஒவ்வொரு வீட்லேயும் திண்ணை இருந்தது. அது மட்டும் இல்லை, ஊருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா குளம் இருக்கும், ஒரு மரம் இருக்கும், அதன் கீழே ஒரு சுமை தாங்கி இருக்கும். அந்த சுமை தாங்கி, இப்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு சுமை தாங்கினான்னு தெரியுமான்னு தெரியல. அந்த சுமை தாங்கியில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ஒரு உட்கார்றது மட்டும் இருக்குது, ஒரு சுமை தாங்கி. இன்னொரு சுமை தாங்கி ரெண்டு இருக்கும், ஒன்று இடுப்பு உயரத்துக்கு இருக்கும், ஒன்று தலை உயரத்துக்கு இருக்கும். நம்ம ஆட்கள் எவ்வளோ நுட்பமாக நினச்சி பார்த்துருக்காங்க முன்னோர்கள் பாருங்கள். ஒரு வழிபோக்கர் ஒரு சுமையோடு வராரு, அப்போல்லாம் நடந்து தான் போகணும். அப்போது என்ன ஆச்சு, அந்த சுமைகளை யார் இறக்கிறது, யார் தூக்குறது, ஆட்கள் அநேத்துக்கு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் இந்த தலை உயரம் இருக்கிற சுமை தாங்கிய தலையிலிருந்து அப்படியே தானாகவே நகர்த்தி வச்சிடலாம். இடுப்பு உயரத்தில் இருக்கிறது உட்காந்து ஓய்வெடுத்துக்கலாம். எதிரில் இருக்கிற குளத்தில் தண்ணீரை பருகவும், மரத்தடியில் நிழலில் உணவருந்துவோம், ஓய்வெடுத்துட்டு மறுபடியும் தூக்கி விடுறதுக்கு ஆள் வரவரெல்லாம் காத்துட்ருக்க வேண்டியதில்லை. அந்த பெரிய சுமை தாங்கி உயரமாக இருக்கிறதுலேருந்து சுமையை தன் தலைக்கு மாற்றிக்கொள்வார். இப்படி பலது நினச்சி பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இயல்பாகவே மனித நேயம் உள்ளவர்களாகவும், இன்னும் சொல்லப்போனால் உயிர் நேயம் உள்ளவர்களாகவும், ஆங்காங்கே மாடுகளுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு நாமெல்லாம் பெரிய கல் பானைகளிலேயே தண்ணியெல்லாம் நிரப்பி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம கோலம் போடுறதே வந்து அரிசி மாவில் போட்டாக்கா அந்த எறும்புகளுக்கு உணவாகணும் தான். இப்படி எல்லாருக்குமே இயல்பாக இருந்தது தான். அப்படி எனக்கு கேட்டிங்கனாக்கா, சின்ன வயதிலிருந்தே என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சித்தப்பா, என்னுடைய அண்ணன், என்னுடைய ஆசிரியர்கள், நண்பர்கள், நான் படித்த நூல்கள், இதெல்லாம் வந்து ஒரு மனித நேயம் உள்ள ஒரு சூழலில் தான் நான் வளர்ந்தேன். அதுதான் உண்மையில் சொல்ல போனாக்கா அங்கேருந்து வந்தது தான் இந்த உதவி பண்ணக்கூடிய. ஆமாம், இது ஒன்றும் தனியாக ஒன்று இல்லை. இது இப்படியே காலப்போக்கில் இருந்துகிட்டு இருந்தது. இங்கே வேலூரில் வந்து என்னை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, 1988 இதை செய்கிறோம். 1994 இதை உதவும் உள்ளங்கள் என்ற பெயரில் பதிவு செய்கிறோம். ஏன் உதவும் உள்ளங்கள் பெயர் வச்சேன்னாக்கா, உதவுறதுக்கு பணம் இல்லை, வாகனம் இல்லை, பதவி இல்லை, படிப்பு இல்லை, இப்படிலாம் நினைக்கக்கூடாது. மனசு இருந்தால் மட்டும் போதும், நிச்சயமாக உதவணுன்ற எண்ணம் இருந்தால் போதும். அந்த உதவி செய்கிறது வந்து பொருளாக இருக்கணும், பணமாக இருக்கணும்னு இல்லை, ஒரு ஆறுதலான அன்பான வார்த்தைகள் இருந்தால் கூட போதுமானது. அதனால தான் உதவும் உள்ளங்கள் அப்படின்ற மாதிரி நான் இதை உதவும் உள்ளங்கள் வச்சோம். அதுவும் தொடங்கும்பொழுது செலவில்லாத தொண்டுகள், நம்ம செலவில்லாத செய்யக்கூடிய தொண்டுகளே ஏராளமாக இருக்குது. அதை செய்தாவே போதும், நம்ம பணத்துக்காக காத்துட்ருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒரு குழுவாக இருந்து நமக்கு ஆள் பலம் இல்லை அப்படிலாம் கூட நினைக்கக்கூடாது. அவர் வரல அதனால் இந்த திட்டம் நின்று போச்சு, இவர் வராதனால இந்த இன்றைக்கி செய்ய வேண்டிய உதவிகள் தடைப்பட்டு போச்சுலாம் சொல்லக்கூடாது. நான் என்ன நினச்சேன், என்னால்
என்ன செய்ய முடியும், அதுவும் பணம் இல்லாத என்ன செய்ய முடியும், அப்படி தான் நான் நினச்சேன். அப்படி நினைக்கும் பொழுது தான் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ரத்த தானம் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தோணும் பொழுது இதுவரெல்லாம் அவன் 65 வயசு வரலாம் நான் 56 முறைகள் ரத்த தானம் பண்ணியிருக்கேன். 56 முறை ரத்த பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப குறைவு. நான் நினச்சது 100 முறையாவது ரத்த தானம் செய்யணும்னு நினச்சேன். 65 வயதுக்கு மேலே எடுக்கலை. இதுக்கு இடையில் பல முறைகள் வந்து அந்த தகுதிகள் இல்லாத, நம்ம ஹீமோக்ளோபின் வந்து 12.5 இருந்தால் தான் ரத்த தானம் செய்ய முடியும். அது இல்லாதனால என்னால் 56 வாட்டி தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் நான் நிறைய பேர் இடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி ஊக்கப்படுத்தி, ஏன் உங்களையே நிச்சயமாக உங்களால் நானே 12 முறை கொடுத்துருக்கேன், தூண்டுதலாக இருக்கு. பலரை வந்து என்னை விட அதிகமான முறையில் ரத்த தானம் செய்கிற அளவுக்கு மக்களிடையேயும் மாணவர்களிடையேயும் இளைஞர்களிடையும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த முடிஞ்சது. அப்படிதான் இந்த உதவும் உள்ளங்கள், ஓகே, செலவில்லாத தொண்டு என்ன செய்ய முடியும்னு தொடங்கினது தான் இந்த ரத்த தானம் முதல்ல. அதை அடுத்து நிகழ்ச்சியில் மீதமாகிற திருமணங்களில் உணவிடுதிகளில் மீதமாகிற உணவுகளை போய் எடுத்துகிட்டு வந்து குடிசை பகுதி மக்கள், சாலை ஓரம் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அதை கையில் எடுத்தோம். அதுக்கப்புறம் இறந்தவங்க வீட்டில் போயிட்டு கண்களை தானமாக கேட்டு ஒருங்கிணைச்சு கண்களை தானமாக கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். அதேமாரி முழு உடல் தானம், மூளைச்சாவு நடந்துச்சுனாக்கா உடல் உறுப்பு தானம் கொடுக்கறதுக்கு, இப்படி மெல்ல மெல்ல செலவில்லாமல் அதே சமயத்தில் எல்லாராலையும் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கவும் மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்குறதுனால தான் உதவும் உள்ளங்கள் அப்படின்ற மாதிரி தொடங்கி, தனி மனிதன் தன்னால் என்ன செய்ய முடியும், பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவர் வராதனால நின்று போச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த நிலைக்கு, இந்த மனநிலையில் தொண்டு செய்ய தொடங்கினாலே பல பேர் வருவாங்க உதவிக்கு. அப்புறம் பணமுள்ள தொண்டுகளும் செய்யறதுக்கு தானாகவே வாய்ப்புகள் வரும். நான் வரும் செலவில்லாத தொண்டுகளை கையில் எடுத்து மரங்கள் நடுறது, பழைய துணிமணிகளை திரட்டி இந்த குடிசை பகுதியில் தீக்கிரையாகும் பொழுது, இல்லைனாக்கா இந்த புயல் வெள்ளம் மழையில் பாதிக்கும் பொழுது அந்த பகுதி மக்களுக்கு துணிமணிகளை கொடுக்கறது, இப்படி படிப்படியாக செலவில்லாத என்ன செய்ய முடியும். புத்தகங்கள், அவங்களுக்கு தேவையில்லாத பழைய புத்தகமாக இருக்கும், இன்னொரு பக்கம் படிக்கிற மாணவர்களுக்கு அதுவே புதிய புத்தகமாக தெரியும். அதே போல் விளையாட்டு பொருள்கள், அதே போல் பொம்மைகள், இப்படி பலது சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்றும் இல்லை, வீடுகளில் மருந்து மீந்து போயிடும், அவங்க குணமாயிடம் இருக்கலாம், இல்லைனா அவர் தவறிட்டு இருக்கலாம், அந்த மருந்து கூட எடுத்துகிட்டு வந்துரலாங்களா? ஆமாம், தரலாம். இது பல ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மருந்துகள் இலவசமாக பார்க்குற மருத்துவமனைகளில் மருத்துவர்களிடம் கொடுத்து பயன்படுத்த சொல்லி கொடுக்குறோம். அதனால் இப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா நிறைய செலவில்லாத தொண்டுகளை ஏராளமாக இருக்குது. மாலை நேரத்தில் பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள், பள்ளிக்கூடம் போக முடியாமல் இடையே நின்ற சிறுவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு படிக்கின்ற ஒரு கல்வி மையம் தொடங்கலாம். அதை தொடங்கி நம்ம பண்ணியிருக்கிறோம். அது போல் மாலை நேர கல்வி மையம் வேலைப்பாடியில் ஒன்று தொடங்கி இப்பொழுது அந்த பல பேர் படித்தாங்க. அதில் இப்போ நினைவில் இருக்கிறவங்க எடுத்திங்கனாக்கா பிரியதர்சினி என்ற மாணவி இப்பொழுது PhD படித்து முடிச்சுட்டு கல்லூரியிலே பேராசிரியராக, அதே போல் இன்னொரு மாணவி ஜமுனான்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் தொழிலை முடிச்சுட்டு இப்போ வழக்கறிஞராகவும் குழந்தைகளோடும் இருக்கிறாங்க. சூப்பர். அதே போல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நரிக்குறவர் மாணவர் ரஜினின்னு ஒருத்தர், அவர் வந்து எனக்கு 8வது படிக்கும்போது அறிமுகம் ஆனார். அவர்கிட்ட இயற்கையாகவே இயல்பாகவே படிக்கிற திறமை இருந்தது. அவருக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்க பெரியம்மா ஒரு விதவை, அவங்களோட தான் இருந்தான். அவருக்கு நம்ம ஊக்கப்படுத்தி உதவி செய்து அவர் இப்போ நரிக்குறவர் அல்ல, என்ஜினியர் ரஜினி. ஓ, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 5-4 ஆண்டுகள் படிப்பு முடித்து பொறியாளராக பட்டம் வாங்கியிருக்கிறார். இது போல் பல பேரை நாம் ஒன்றுமே செலவு செய்யாமே ஊக்கப்படுத்தினாவே உதவிகள் செய்ய முடியும். இப்படி செய்யும் பொழுது மக்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. சொல்லப்போனால் அவர்கள் யாருக்கு செய்கிறது, எப்படி செய்கிறது, யார் வழியாக செய்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ இது போல் செய்கிறது அவங்க மக்கள் சமுதாயம் நம்மளை கூர்ந்து கவனிச்சிட்ருக்குறாங்க. அவர்கள் நம்ம வழியாக உதவி செய்கிறதுக்கு தானாக முன் வராங்க.